நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து சேத மதிப்பீடு நடைபெற்று வருவதாகவும், அறிக்கை தயாரானதும் உடனடியாக நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். களக்காடு பகுதியில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே குளங்கள் உடைப்படுத்தி குளத்து நீர் செழிப்போடி கரைகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. கரைகள் உடைந்திருக்கிறது. அதன் காரணமாக பல இடங்களிலே சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மழை வெள்ள நீர் வயல்வெளிகளிலே புகுந்து நெற்பயிரும் வாழை போன்ற வெங்காயம் போன்ற பயிர்களுக்கும் மிகப்பெரிய சேதங்களை உருவாக்கியிருக்கிறது. அதேபோல் வீடுகளும் இடிந்திருக்கிறது. தனிநபர் சொத்துக்களும் சேதப்படுத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் நான் இன்றைக்கு நேரடியாக பார்த்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறேன். அவை குறித்து உரிய அதிகாரிகளும் இழப்பீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக. இது மிகப்பெரிய ஒரு வெள்ள சேதமாக இருக்கிறது. இதை மிட்டிகேஷன் செய்வதற்காக இந்த பணிகளையெல்லாம் நிவாரணங்களை வழங்குவதற்கான முயற்சிகளே அதற்கான பணிகளிலே போகிறார்கள் என்று